ஹலோ கைஸ் இதில் கேமிங் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ட்ரான்பால் சூப்பர் குடி ஷோல ஒரு புது ஃபேன் மேட் சீரிஸோட தான் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது வந்துட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ண ஃபேன் மேங்க வீடியோ தான். அண்ட் இதுல வந்துட்டு வெஜிடியா தான் வந்து லீடே. ஸோ நிறைய பேர் வந்து வெஜிடியா வந்து மாஸ்க் காமிக்கிற மாதிரியான ஒரு ஃபேன் மேங்க வந்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த வருஷத்தில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம இந்த ஒரு ஃபேன் மேங்க பார்க்குறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடியா பிளான் சடலாக்கு போறாரு. அதாவது பிளான் சடலா என்னன்னு தெரியாதவங்களுக்கு யூனிவர்ஸ் சிக்ஸ்ல வந்து அதுதான் ஒரு வகையில பிளான்ட் வெஜிடியான்னு வச்சுக்கலாம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் எல்லாமே வாழ்வாங்க. ஸோ அந்த இடத்துல போய் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி போறாரு. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடியா மாஸ்க்கும் காட்டாரு. அண்ட் இதுக்கும் மேலே நான் பண்ணுறதுக்கான விஷயம் என்ன, ஐ மீன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு வெஜிடா கார்டன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அதை பார்த்தா இந்த வீடியோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அண்ட் வெஜிடா ஃபேன்ஸ் உங்களுக்காக தான் அந்த ஃபேன் மேக பண்ணுறது. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ லைக் பண்ணிக்கணும், நான் அவ்வளோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுவேன். அண்ட் அதேமாதிரி உங்களுடைய சப்போர்ட் இந்த வீடியோக்கு தேவை. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லைக்ஸை தட்டி விட்டு உங்களோட சப்போர்ட் அப்படியே கொடுங்க. இப்போ நம்ம ஸ்டேட் வீடியோக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பிளாட் அர்லியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்ஸ் சிக்ஸில் உள்ள ஒரு ரேண்டம் பிளாட் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு சண்டை நடக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து நிறைய கிரியேச்சர்ஸ்லாம் செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயனை காமிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இவருக்கு என்னடா விஜய்டாக்கு தாடி பண்ணுற மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மோஸ்ட்லி சயின்ஸ் எல்லாமே பார்க்க ஒரு வகையில் சிமிலராக தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு விஜய்டா மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அண்ட் அவரோட நேம் வந்து செர்கண்ட் ஆல்ஃபா. ஸோ ஆல்ஃபா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடி வாங்குற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. அண்ட் அவர் வந்துட்டு ஒருத்தர் வந்து அடிக்க போகிற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு கேரக்டர் வராரு. அண்ட் அவரை பார்த்தோன்னே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டேம் யூ ஸ்பேஸ் பைரட்ஸ், உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு எங்களோட இடத்தையும் வந்து ஆக்கிரமிக்க வருவீங்க, நான் கஷ்டப்பட்டு இந்த இடத்த பில்ட் பண்ணி இங்கே வந்து வாழலாம் நினச்சா எங்கள் அத்துமீறியதே உங்கள் புலப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து சொல்லுவார். ஸோ ஆல்ஃபா சொன்னோடனே வந்துட்டு தட்ஸ் குட் டு ஹியர்ன்னு சொல்லிட்டு இங்கிட்ட ஒரு கேரக்டர் வந்து சொல்லுது. இது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சவங்க மட்டும் கவர் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த ஈவிலிஷான கேரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த செர்கண்ட் ஆல்ஃபாக்கு வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பீமை போறாரு. போட்டவொடனே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இறக்குற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. இவன் தான் வந்துட்டு நீ கேட்ட சயனா, என்னடா இவன் பார்க்கறதுக்கு ஜோக்கா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு இருக்க ஒரு மேல் கேரக்டர் வந்து சொல்றாங்க. பக்கத்துல ஃபீமேல் கேரக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னடா அது நம்ம பார்த்த சயின்ஸ் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பாங்க, நம்ம யூனிவர்ஸ் செவன்ல பார்த்த சயின்ஸ் எல்லாமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மாறுவானுங்க, இவனுக்கு என்னன்னா பொத்துன்னு விழுந்துட்டானுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்க யாரும் நாலு மாசம் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதுக்கு மேலே நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா வந்து சூப்பர் டேன் பிளேயர்ஸ்ல வருவாங்க. இவங்க தான் வந்து காமின் அண்ட் ஓரன் சொல்லிட்டு ரெண்டு டஃபிலியன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து வரும்போது என்னடா அது இந்த டிவைஸை பார்க்கும்போது ஏதோ உதவிக்கு கூப்பிட்ற ஒரு அலர்ட் சிம்பிள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு பரவாயில்ல, அந்த பேக்கப்பாவது வரட்டும், அவனாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஆவானா, அவன் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஓரன் வந்து சொல்லுவான். ஸோ இப்படி சொல்லும் போது தான் அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு மேலேயே வந்துட்டு லைன் ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஷிப்பில் வந்துட்டு ஒருத்தன் படுத்துருப்பாமலாக்க, என்னடா அது இவனுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்குதா அப்படின்னா அவனும் சொல்லுவான். அண்ட் அப்போ தான் வந்துட்டு அங்கிட்டு இன்னொரு கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி காப்பாங்க. அது இன்னொரு கேரக்டர் கிடையாது, யாரோ கம்யூனிகேட் பண்ண மாதிரி பேசுவாங்க. டே அங்கே ரெண்டு பேர் இருக்காங்கடா, ஆனால் இவன் ஒரே ஒருத்தால் தான் இருக்கான், அடி வாங்க போகிறான், இப்போ அவனை போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, யோ அப்படிலாம் ஒன்றும் நடக்காது, யா செர்கண்ட் ஆல்ஃபாங்கிறவர் ஒரு நல்ல ஃபைட்ரு, அவர் வந்துட்டு இந்த இடத்துல அவர் வந்து எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடுவார், நான் அந்த இடத்துக்கு போனாலும் போலாட்டினாலும் எனக்கு தான் வந்துட்டு எல்லா கிரெடிட்ஸுமே வரும், அஸ் ஆஃபீஸர் அப்படின்ற முறையில் வந்துட்டு எனக்கு தான் வந்து ப்ரைஸ் அது எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, கடைசி செகண்டில் கூட நான் போய் தலையை காமிச்சா கூட எனக்கு எல்லா கிரெடிட்ஸுமே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சுயநலமாக பேசிட்டு பார்ப்பல. நீ சண்டை போட்டால் செத்துருவேங்கிற பயத்தினால தானே நீ அங்கே போய் இறங்காமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொடனே வந்துட்டு அந்த சைன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவருக்கே அப்படியுமே வச்சுக்கலாம், பேசிக்கலி எனக்கு எப்போ போர் அடிக்குதோ, எனக்கு எப்போ வந்து ஒரு ஃபன் தேவையோ அப்போ தான் நான் வந்து சண்டை போடுவேனே தவிர இதை டூ அடை பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். ஸோ அப்போ தான் வந்து அபாய ஓசியை வந்து இவர் எழுப்பிட்டார், செர்கண்ட் ஆல்ஃபாக்கு வந்து ஆபத்து, ஸோ அதனால் போய் ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரியான ஒரு வார்னிங் சிக்னல் வருது. என்னது இவருக்கே ஒரு பிரச்சனையா, என்னடா அது நம்ம போய் தலையை கட்டினா தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாரு. ஸோ அவருமே வந்துட்டு எங்கே இருந்த டிஸ்ட்ரஸ் சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு அவருமே பார்க்குறாரு. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செர்கண்ட் ஆல்ஃபா வந்து செத்து போன மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஓ நீ தான் அவனோட பேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு வந்து காமினு வரேன் பார்க்குறாங்க. அண்ட் இதை பார்த்தோன்னே அவருமே ஷாக் ஆகிறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, என்னடா இது இவனும் சயன், ஆனால் இவன் வந்து பவர்ஃபுல்லான சயனாக இருப்பான்னு நினச்சா இவனுமே ஒரு வெத்து வெட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது, ஸோ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த காமினு ஒரு ரெண்டு பேர்த்து அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு வந்து இவன் அடித்து தம்சம் பண்ணிடுறானுங்க. இவனும் பார்க்குறதுக்கு ஒரு வேலை காப்பா மாதிரி தான் இருக்கான், பட் இவன் வந்து காப்பா கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அவனுக்கு வந்து நல்லா நாக் டவுன் பண்ணி அவனை சாவடிக்கிற நிலைமைக்கு போகும்போது தயவு செஞ்சு எனக்கு கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து உயிர் பேச கேட்டுருவான். ஸோ அதனால் இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றுமே பண்ணாமல் விட்டுறானுங்க. அப்படியே கட் பண்ணிட்டு பிளான் சடலாக காமிக்கிறாங்க. பிளான் சடலாவில் உள்ள கிங்டத்தில் வந்து அதாவது அந்த பிளாஸில் வந்துட்டு கிங் சடலாக உட்காந்துருக்காரு. அண்ட் அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோட மாமா அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பிளானட்டோட ஒரு கிரேட்டான ஒரு ராயல் ட்ரைனிங் ஆஃபீஸர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டஃபில்ஸ் வந்து கொண்டுட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதனால் இது வந்துட்டு நமக்கு ஒரு கருப்பு தினம். ஸோ எப்படி இருந்தாலுமே வந்துட்டு அவர் வந்து ஆல்ரெடி இந்த சிம்மாசனத்தில் வந்துட்டு இடம்பெறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சும் அவர் வந்துட்டு நம்மளோட பிளானட்டை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸராக இறங்கிட்டார். ஸோ டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இறங்கிட்டார். ஸோ இப்படி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு வீரமான சைன் வந்து வீரமாக நடந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஆல்ஃபா அப்படின்றவர் நம்ம பிளானட்டோட நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை வளர்த்து
பார்த்து விட்டு இப்படி ஒரு கிங்காக மாற்றுறது அப்படின்றவருமே அவர் தான். ஸோ அதனால் அப்படிலாம் இருக்கிறப்போ வந்துட்டு அவரோட பார்ட்னர் ஆனால் ஸ்கீராட் அப்படின்றவர் அந்த ரெண்டு சர்வைவிங்கான டஃபிள்ஸ் வந்து கொண்டிருக்காரு. ஸோ காரணமான அந்த டஃபிள்ஸையுமே கொண்டு அவருக்காண்டி பழி வாங்கியிருக்காரு அப்படின்றப்போ வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து ப்ரைஸ் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து கிங் சடலை வந்து சொல்லுவார். அவன் அடித்தானால் உயிர் பிசிக்கெட் ஓடி வந்தானா அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம கிங் சடலை அவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே நம்ம வந்து இவனுக்கு ப்ரைஸ் கொடுக்குறது மட்டும் இங்கே எல்லாமே கேதர் ஆகலை, இங்கே வந்துட்டு அவர் வந்து நமக்கான ஒரு புது தகவலும் கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி நமக்கும் டஃபிள்ஸ்க்கும் உண்டான ஒரு சிவில் வாரால் அந்த டஃபிள்ஸ் அப்படின்ற இனமே அழிஞ்சு போச்சு. பட் ஆனால் அது உண்மை கிடையாது, டஃபிள்ஸ் அப்படின்றவங்க திரும்பி வந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இப்போ முன்னோட ரொம்ப சக்தி வாய்ந்தெல்லாம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்துட்டு ஸ்பேஸ் பேரட்டாகவும் ஆயிட்டாங்க. இதுக்கும் மேலே அவங்க எல்லாமே ஸ்பேஸ் பேரட்ஸ்ன்ற போன் பார்த்தோன்னா ஸ்பேஸ் லாங்கிட்டியும் சுற்றி அட்ராசிட்டிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்கேராட் சொன்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் சடலை வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டஃபிள்ஸ் அப்படின்றவங்க மட்டும் ரெண்டு பேர் மட்டும் கிடையாது. ஸோ அதனால் டஃபிள்ஸ் அப்படின்ற ஒரு கிளானே வந்துட்டு நிறைய பேர் இருக்கானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங் சடலை அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல ஸ்கேராட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ரொம்ப நன்றி கிங் சடலா, இப்போதைக்கு டஃபிள்ஸ் ரேஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டே வராங்க. அண்ட் அவங்களுமே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பிளானட்ல ஒரு வளம செழிப்பான ஒரு பிளானட்டை தான் தேடி அவங்க வந்து போச்சுன்னா டேரா போட பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஒரு க்ரோத்தை வந்து லைக் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஸோ அதை வச்சு அவங்க வந்து நிறைய டஃபிலியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க எல்லாமே பிளான் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நெய்பர்ஹுட் பிளானட்டான கார்டனியன்ஸ் அப்படின்றவங்களோட இனத்தை சேர்ந்த கார்டனியன் பிளானட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளம செழிப்பான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் உள்ள ஒரு பிளானட். அண்ட் அந்த பிளானட் வந்து பாதுகாக்கிற பொறுப்பு அப்படின்றத நம்மகிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் அதை மோதல் நம்ம வந்து ஸ்டஃபிஸ்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து சொல்லுவான். சரி, இதை பற்றி ஃபர்தராக நான் வந்துட்டு அந்த கார்டனியனோட கிங் கிட்ட வந்து இதை பற்றி நான் நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இப்போதைக்கு என் கூட வந்து ஸ்கேராட் நீவா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட எலைட் கார்ட்ஸுமே வரட்டும். அண்ட் அப்படி இருக்கிறப்போ காபா நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நம்மளோட ஃபோர்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரைனிங் கொடு அப்படின்னு வந்து நம்ம காபோட வந்து சொல்லுவார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் காபோட என்ட்ரி, இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்கேராட் அப்படின்றவன் காபா கிடையாது, நான் திரும்பி சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்துட்டு காபா அப்படின்றவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை அதெல்லாம் வேணாம், நான் வந்து உங்கள் கூட வரேன், நான் வந்தால் தான் சேஃப்டி அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்லுவார். ஸோ அது வந்துட்டு கிங் சடலாவை என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நீ தான் வந்துட்டு நம்ம குரூப்லேயே இருக்கிற உருப்படியான சூப்பர் சைன், நம்ம தான் சூப்பர் சைன் சக்தியை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நீ வந்து நம்மளோட ஃபைட்டர்ஸ்க்கு வந்து நீ வந்து இதை வந்து சொல்லித்தா அப்படின்னு வந்து அவர் பார்த்தினா சொல்லுவார். ஏன்னா இவங்களால சூப்பர் சைனாக கூட ஒழுங்கு வந்து மாற முடியல அப்படின்ற மாதிரி நம்ம கிங் சடலாக வந்து சொல்லுவார். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம காபு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நானுமே நிறைய பேருக்கு சூப்பர் சைனாக மாறலாம் சொல்லி கொடுத்துருக்கேன், பட் ஆனால் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சைனாக மாற மாட்டானுங்க, அவங்ககிட்ட வந்து அந்த ஆக்சுவல் ட்ரிகர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நான் கலிஃப்லக்கு இதே மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன், பட் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் அப்படிச்சு அசால்ட்டாக வந்து சூப்பர் சைனாக மாட்டா, அவர்கிட்ட இருந்த ஒரு விஷயம் இவங்ககிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காபா வந்து சொல்லுவார். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நம்ம கிங் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ கலிஃபா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த லெஜண்டரி சூப்பர் சைன் கூட ஒன்று ஒரு பிளாக்கே பாண்டிங் உனக்கும் அவங்களுக்கும் இருக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ரொம்ப பிரச்சனை அப்படின்றது அதிகமாக இருந்துச்சு. அந்த லெஜண்டரி சூப்பர் சைன் அப்படின்றவங்க பேசக்காக போய் அவளுக்கும் நம்மளுக்குமே வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்கும்போது வந்துட்டு டோர்னமெண்ட் ஆஃப் பவர் மூலமாக வந்துட்டு அவளை வந்து இப்படியோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே கட்டுப்பாடு கொண்டு வர அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் உனக்கு வந்து நீ என்ன வேணாலும் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து உனக்கு கொடுக்குறேன். ஸோ அதனால் நீ என்ன வேணாலும் பண்ணுறா ராசா, நம்ம வந்துட்டு இப்போது ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டிஃபென்ஸ் போஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சடலை வந்து சொல்கிறாரு. ஸோ புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம காபா சொல்லி முடித்தோடனே அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் கிளம்புறாரு. இந்த இடத்துக்கு வந்துட்டு யார் தேவை அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் சாப்பாவுமே என்னோட மாஸ்டர்கிட்ட இதை பற்றிலாம் பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். என்னோட மாஸ்டருமே வந்துட்டு கூடிய சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபா வந்து சொல்லுவார். இதுக்கப்புறம் கிங் சடலாக போன அந்த ஸ்பேஸ் ஷிப் காமிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க போன வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. அதாவது அந்த கிங் கார்டனியன்ட்டு வந்து போச்சுன்னா நம்ம கிங் சடலை வந்து பேசியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொடக்ஷன் தேவை. அதாவது அந்த கார்டனியன் பிளானுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ரொடக்ஷன் தேவை. நம்ம கிங் சடலை என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளோட படையில் வந்து அங்கே வந்து கொஞ்சம் அசைன் பண்ணி வைப்போம், நம்மளோட பொறுப்பு அப்படின்றது அந்த கார்டனியன் அப்படின்ற பிளானட்டை வந்து காப்பாற்றுறது அப்படின்றதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம கிங் சடலை சொல்லுவார். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃபிள் ஷிப் வந்து க்ளோஸ் ஆகி போயிட்டுருக்கு. என்னடா அது, டஃபிள்ஸால் இந்த ஸ்பேஸில் நடமாற அளவுக்கு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, இவனுங்களை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங் சடலாவும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வண்டியை வந்துட்டு ஸ்பீடாக டேஸ்ட் பண்ணுற மாதிரி போகிறாப்பில். ஸோ அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல யூனிவர்ஸ் சிக்ஸில் அதாவது இந்த பிளானட் சடலாவில் வந்து திரும்பி காமிக்கிறாங்க. அண்ட் அந்த பிளானட் சடலாவில் நடக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஃப்ளையிங் பாக்ஸ்லேருந்து நம்ம தலைவர் என்ட்ரி ஆகிறாரு. ஸோ ஃபைனலி வெஜிடா வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் சிக்ஸுக்கு வந்துட்டார். இதுதான் பிளானட் சடலாவா, சாம்பாவோட ஃப்ளையிங் பாக்ஸ் வந்து என்ன வேமாக கொண்டு வந்துருச்சு, ஸோ தேங்க்ஸ் டு சாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்தோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்ஸ் வந்து அவர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க. டே நீ யார், நீ உன பார்த்தா வெளியால் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சைன் வந்து சொல்கிறார். ஸோ அப்போ தான் வந்துட்டு அவனும் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவன் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கலிஃப்ளவோட ஆளாக தான் இருப்பான், பட் ஆனால் இவன் பார்க்கறதுக்கே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களா கலாச்சி விட்றானுங்க. சரி, நான் அஞ்சன்றங்குள்ளே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னவொடனே வெஜிடாவும் நீ எண்ணி தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவார். ஸோ உடனே அவனுங்களும் பாஞ்சு நம்ம வெஜிடா அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரப்போ இந்த இடத்துல வந்துட்டு வெஜிடாவோட ஹீரோயிசம் சீன் தான். அங்கே இருக்கிற எல்லா சயின்ஸுமே அடிச்சு போட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஹீரோயிசம் மாஸ்க் காமிச்சு விட்டாப்ல. சை,
டம்மி சயின்ஸா இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தோம்னா சொல்றாரு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்த சயின்ஸுமே வந்து நம்ம வெஜிடாவை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரப்போதான் வந்துட்டு நம்ம வெஜிடாவும் ஒன் வெர்சஸ் ஆல் அப்படின்ற மாதிரி கெத்தா நின்றுட்டு இருப்பாரு. அப்பதான் வந்துட்டு தன்னோட ஒரு ஐகானிக்கான ஒரு ஸ்மேலை காமிக்கிறது மட்டும் இல்லாம சூப்பர் சைனா மாதிரி அந்த இடத்துல அடுத்த டைம்ல என்ன நடக்குது அப்படின்னா கண்ணி வைக்கிற நேரத்துல அங்க இருக்கிற எல்லா சயின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டாரு. என்னடா அது சடலால உள்ள சயின்ஸ் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் நினைச்சா நீங்க என்னடா டம்மி பீஸால இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெஜிடா வந்து சொல்லுவாரு. ஸோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வெஜிடா வந்து நம்ம காபா வந்து என்கவுண்டர் பண்ணாரு. மாஸ்டர் நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தோன்னே வெஜிடாவும் காபாவை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாரு. இதுக்கப்புறமே வெஜிடா அண்ட் காபா ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பண்ண போறாங்க அண்ட் டஃப்லியன்ஸ் வந்து நம்ம கிங் சடலாவை என்கவுண்டர் பண்ணி அவங்க என்ன பண்ண போறாங்க, திரும்பியும் சயின்ஸ் வெர்சஸ் டஃப்லியன்ஸ் அப்படின்ற ஒரு வாரம் நடக்குமா அப்படின்ற விஷயத்த நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாப்டர் தான். இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா மாசங்க சம்பவங்கள் எல்லாமே இருக்கு. பேசிக்கலி இந்த சாப்டர் பண்ணது அப்படின்றது வெஜிடா ஃபேன்ஸ் அப்படின்றதுக்கும் மேல இது வந்து பார்த்தோம்னா சயின்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து காமிச்சிருந்தாங்க. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை தவிர்த்து வந்துட்டு வெஜிடா டிரான் பால் சூப்பர்ல இப்போ ரீசெண்டாக கேரடேஷன் டெக்னிக் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனால இந்த ஃபேன் மங்களுமே அதை காமிக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தில் அதை நான் பண்ணேன். ஸோ அதனால உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து பண்ணேன். ஸோ இது வேணாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வேற ஒரு ஃபேன் மங்கா பண்ணலாம். பட் இது வந்துட்டு வேணும் அடுத்து வந்து வெஜிடா எல்லாம் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கறதே நீங்க ரொம்ப ஈகரா இருந்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். பட் ஆனால் இந்த ஃபேன் மங்காக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த ஃபேன் மங்காஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இதுக்குமே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கேன். வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. ஸோ அதனால கமெண்ட்ஸ் மூலமா நானுமே என்னோட வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன் அண்ட் அதுவுமே எனக்கு ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.